ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஒத்திவைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டும், அரையாண்டு மதிப்பெண் அடிப்படையில் பள்ளிகளிலே தேர்ச்சி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர் நல கூட்டமைப்பு முதல்வருக்கு ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி அவங்களுடைய கருத்தை கீழே கமெண்டில் தாராளமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த பொதுத் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து ரத்து செய்வதாக அதிகாரிகளிடமிருந்து கருத்து கேட்கறது அரசு, ஓகேங்களா? இதை பற்றிய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி காலாண்டு அரையாண்டு மதிப்பெண் அடிப்படையில் தேர்ச்சி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு, இப்போ எப்படி அரையாண்டு மதிப்பெண் அடிப்படையில் பள்ளிகளில் தேர்ச்சி வழங்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு இன்னுமே தெரில. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க ஸ்கூலை மட்டும் பாஸ் ஆகி விடலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அதற்கான இப்போ பள்ளி கல்வித்துறை வந்து வெகுவாக இப்போ அந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்து பொதுத் தேர்வு நடத்த முடியாது தான். ஸோ இந்த கொரோனா பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக மே மந்தில் கூட வைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தமிழகத்தை வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்பவே தாக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பொதுத் தேர்வு நடத்தப்படணுமா அல்லது உயிர்கள் ரொம்ப முக்கியமாங்கிறத கீழே மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோருடைய கருத்தும் 10ஆம் வகுப்பு மாணவர்களாகிய உங்களோட கருத்தும் கண்டிப்பாக நம்ம சேனல் கமெண்டுக்கு தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள்.